லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குட் மார்னிங் சார். ஆ, குட் மார்னிங். எங்க அன்பரசி வரலையா? நேத்து நடந்த விஷயத்துக்கு அவ வருவான்னு நினைக்கிறீங்களா விஸ்வா? அவ இனிமே கோச்சிங்க்கு மட்டும் இல்ல சார், காலேஜுக்கே வருவாளான்னு நினைக்கிறதே சந்தேகம்தான். அதனால நீங்க அவளை பத்தி யோசிக்காம கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கால் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டா, கோச்சிங்க்கும் வர மாட்டா. ஏன்னா நான் அடிச்ச அடி அப்படி. சாரி சார், உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் போன் எடுக்கலன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல சார். ஏன்னா என் நிலைமை அப்படி, என்ன மன்னிச்சிருங்க சார். அன்பு, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட, ஆனா அது என்னன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீ எனக்கு சான்ஸும் கொடுக்கல. சார், கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க வார்ம் அப் பண்ணுங்க, ஐ வில் கம் அண்ட் ஜாயின். ஓகே சார். அவ இல்லனா என்ன? எதுக்காக முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க விஸ்வா? அதான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு, நான் தான் உங்களுக்கு எல்லாமே. இல்லனா காலையில இவ்வளவு நேரமா ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டியே? சார், டயர்டா இருந்துச்சு அதனாலதான். அப்ப ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி, அப்ப என் கூட வா. எங்க சார்? வா என் கூட. சந்திரா, அன்பரசிய எங்க கூட்டிட்டு போற? அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வர. சரி, வா. எங்க சார் போய் உட்கார்.
விஷ்வா. நீங்க எதுக்கு பதில் சொல்லியா? இந்த தருதல உன் புள்ள தானே? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இப்படி ஒரு பையனை பெத்துட்டு பொறுக்க விட்டுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? ஆம்பளை புள்ளனா அப்படியே அலைய விட்டுருவியா? ஏங்க, என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்க? நீ அவனை அடிச்சு ஒழுக்கமா வளர்த்துருக்கணும்ல, அதுக்குதான் நான் உன்னை அடிச்சேன். பொண்ணுங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும்னு புத்தி சொல்லி வளர்க்காம விட்டதுனாலதான் அவன் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்டலாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான். சொல் பேச்சு கேட்காம கொழுப்படுத்து புள்ள திரிஞ்சான்னா ஓடுற சோத்துல விஷத்தை கலந்து கொன்னுடணும்டா. இப்படி ஊரை சுத்த விட்டுட்டு இருந்தானா அவன் பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுக்கவும் அதை ஷேர் பண்ணவும் திமிர் எடுத்து அலைவான்டா. சார் சார், என்னை விடுங்க சார், நான் உன்னை என்னன்னு கேட்டு கண்டிக்கிறேன் சார். அதை நீ முதல்லயே செஞ்சிருக்கணும்டா. இனி எந்த பொண்ணுகிட்டயாவது இவன் தப்பா நடந்துகிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது, அடுத்த செகண்டே உன்னையும் உன் புள்ளையும் வெட்டி புதைச்சிருவன்டா. இந்த அடிய நீ அவனுக்கு கொடுத்து அவன் வால ஒட்ட நரிக்குவை. இல்ல வாமா. அன்பு வண்டில் ஏற. ஏம்மா என்கிட்ட சொல்லல? என்ன அண்ணியமா நினைச்சிட்டல? அந்த பொறுக்கி பய நேத்து காலேஜ்ல உன்ன நீ சொல்லல, ஆனா நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் தான் கேன்டீன் சேர்ல கம்ம ஒட்டி வச்சு உன்ன. அது தெரிஞ்சதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இன்னும் எனக்கு அந்த ஆத்திரம் தீரல. அதான் அவனை அடிக்கிறது வேஸ்ட்னு அவனை வளர்த்து அவங்க அப்பனை அடிச்சேன். நேத்து இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அனன்யா எங்க போன? அவளை பத்தி கேட்டா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அனன்யா வேற நீ வேறன்னு பிரிச்சு பார்க்கவே முடியல. அனன்யாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு அப்பாவா எனக்கு எப்படி துடிக்குமோ அதே மாதிரிதான் உனக்கு ஒண்ணுன்னா அதை என்னால தாங்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தத யார்கிட்டயுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்கியே, சொல்லக்கூட ஆள் இல்லையேன்னு உன் மனசுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? வயசுக்கு மீறின சோகம் இருக்கக்கூடாதம்மா, அது ஒட்டுமொத்த உலகத்து மேலேயே வெறுப்பை உண்டாக்கிடும். என்னன்னு தெரியலம்மா, எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் குட்டிம்மா இப்படிதான் இருப்பான்னு ஒரு ஏக்கம். என்ன பரிசு, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல,
இன்னைக்கு கோச்சிங்க்கு வரலன்னு விஸ்வா சார் கால் பண்ணாரு. நான் இன்னும் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. நாம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஓடும்போது அந்த டார்கெட்டை அடைய விடாம இந்த உலகத்தில் இருக்கிற யார் யாரோ ஏதேதோ வழியில நம்மளை தடுப்பாங்க. அதுக்காக நாம சோர்ந்து போய் வீட்டோட மூலையில அடைஞ்சு கிடந்துடக்கூடாது. வர்ற எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடாம அதை ஃபேஸ் பண்ணி அடிச்சு உடச்சு எரிஞ்சிட்டு நம்மளை தடுக்கிறவங்க மூஞ்சில கரியை பூசிட்டு நாம போற இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் நான் சும்மா தினை விட்டா நிக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணுதான் நீன்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார். அப்ப கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாவம் அன்பரசி, நேத்து நடந்த விஷயத்துல இருந்து அவளால வெளியே வர முடியல போல இருக்கு. இரடி வர. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ, சொல்லுடா. எங்க அப்பா கிட்ட சம்மடி வாங்கன தெரியுமா? அது எதுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ கேப்ப, அடி வாங்கனது உன்னால தானே? என்னாலயா? சரி, நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? இனி எந்த பொண்ணுகிட்டயாவது இவன் தப்பா நடந்துகிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது, அடுத்த செகண்டே உன்னையும் உன் புள்ளையும் வெட்டி புதைச்சிருவண்டா. வாமா. எங்கப்பா அவளை கூட்டிட்டு வந்தாரா? ஆமா. என்ன அடிச்சிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை போட்டு பொருட்டி எடுத்துட்டாரு. எங்க அப்பா என்ன வெளுத்து கட்டினாரு? இப்படி ஒரு அடி எங்க அப்பா ஜென்மத்துல யாருகிட்டயும் வாங்கிருக்க மாட்டாரு. இவ்வளவு நானும் இந்த மாதிரி அடி வாங்கிருக்க மாட்டேன். வா. எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி ஏதாவது போட்டுக்கிட்டு கொடுத்தியா? போனா போதுன்னு போட்டு கொடுக்கல. போற வழியில அப்படியே அன்பரசியை டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். விஸ்வா, நேத்து என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். அன்பரசியை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ விஸ்வா. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து நல்லா படிக்கணும், போட்டியில ஜெயிக்கணும்னு வந்த பொண்ணு. அவளோட கனவு கலைஞ்சிடக்கூடாது. நீதான் அவளுக்கு பக்கபலமா இருக்கணும். ஓகே அங்கிள். அனன்யா, விஸ்வா மட்டும் இல்ல, நீயும் அன்பரசிய நல்லா பாத்துக்கணும். நான் வரேன் அன்பரசி. சரி, பாத்துக்கோ. அன்பரசி, பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க சார். சரி,
போலாம். இங்க பாருங்க, நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதுல இருந்து இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சார்? வாங்க சொல்றேன். ஓகே, ஸோ என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கல்ல? ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்னடி, நேத்து காலேஜ்ல பட்ட அசிங்கம் உனக்கு இன்னும் பத்தலையா? பத்தலன்னு தான் நினைக்கிறேன். அதான் தைரியமா இப்படி வந்து நின்னுட்டு இருக்க. எங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டான், நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? என்னடி முறைக்கிற, கொடுத்ததெல்லாம் உனக்கு பத்தல? இன்னும் உன்னை ஹெவியா அடிச்சு இந்த காலேஜை விட்டே ஓட வைக்கிறேன் பாரு. உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அதான் அன்பரசி, நீ இன்னைக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நீ வந்துட்ட. ஓகே கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம வழக்கமா பண்றதுல இருந்து வேற ஒண்ணு செய்ய போறோம்னு சொன்னல, அது என்னன்னா உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாக்கான கேம் ஒண்ணு விளையாட போறோம். ஒன்னும் இல்ல, நீங்க எல்லாரும் இப்போ கபடி விளையாட போறீங்க. அனன்யா, நீ கூட ஸ்கூல்ல கபடி டீம் கேப்டனா இருந்தேல? ஆமா விஸ்வா. அப்ப ஓகே, ரெண்டு டீம் பிரிக்கிறதுல ஒண்ணுக்கு நீ தான் கேப்டன். இன்னொரு டீமுக்கு அன்பரசி, நீயே கேப்டனா இரு. ஏண்டி அவ்வளோ அசிங்கப்பட்டோம், பெரிய இவளாட்டம் வந்திருக்கல்ல நீ? இப்போ இந்த கேமை வச்சு உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து விடுறேன் பாருடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் யார் போறதுன்னு டாஸ் போட்டு பாப்போம். ஆ விஸ்வா, ஃபர்ஸ்ட் நானே கேக்குறேன். ஓகே கேளு. எனக்கு டைல். ஓகே, நன்யா நீ எப்பவுமே லக்கி தாண்டி, உனக்கு தான் டாஸ் விழுந்திருக்கு. ஓகே, இப்ப ரெண்டு டீமும் உங்க பொசிஷன்ல நில்லுங்க.
நானும் போனா போதுன்னு விட்டுட்டே இருந்தா ஏறி ஏறி மிதிக்க வரியா? நீ என்ன காலேஜ விட்டு துரத்துறியா? இப்ப நான் உன்னை அடிச்சிருக்க அடிக்கே உன்னால ரெண்டு நாள் எழுந்திருக்கவே முடியாது. இன்னொரு வாட்டி தெரியாம கூட நீ என் வழிக்கு வந்துடாத. அப்படி மட்டும் வந்த ஏதோ சொல்லுவியே பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு. அந்த பட்டிக்காடு திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? செத்துருவடி.